हाई फ्रेंड्स, वेलकम टू हेमाटॉक्स। इनकी वीडियो पाकपो लॉकडाउन पीरियड नम्म वीटल पुरुले वच्चु பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ். ஸ்ப்ரவுட்ஸ்னால் முளை கட்டிய தானியங்கள். இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அவங்க உடம்புக்கு போய் சேருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் சென்னா. இது வந்து ஹை இன் ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரௌன் சென்னா. இது வந்து ஹை இன் நியூட்ரியன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதை நீங்கள் சுண்டல் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புட்டு. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் இதில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடியாப்பம். இது வந்து நீங்கள் அரிசி மாவில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ராகி மாவில் கூட செஞ்சு அவங்களுக்கு தரலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடை. இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இதில் நீங்கள் முருங்கைக்கீரையை போட்டு செஞ்சு கொடுங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கட்லெட். இது நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே செய்யலாம். இது எண்ணெய் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மா. இதில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சாண்ட்விச்சஸ். இதில் நீங்கள் வெஜ்ஜீஸ், சீஸ், பன்னீர், நான்வெஜ் இதெல்லாம் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ராங்கி. இதுவும் வந்து சாண்ட்விச் மாதிரி தான். இதில் நீங்கள் என்ன ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் ஸ்டஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதுள்ள வச்சு பிள்ளைங்களுக்கு தரலாம். இதை வந்து பொட்டுக்கடலை லட்டு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். பொட்டுக்கடலையும் வெள்ளம் கொஞ்சம் நட்ஸ் இருந்தால் போதும். இது பிள்ளைங்க உடம்புக்கு ரொம்ப ஒரு சத்தான உணவு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சுண்டல். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், குட் ஃபேட்ஸ் இருக்குது. இது அவங்களோட பாடி டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து கமர்கட்டு. இது தேங்காய், வெல்லம் இருந்தால் செஞ்சிடலாம். இது பிள்ளைங்களோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது வந்து கொழுக்கட்டை. இது வந்து ஆவியில் வேக வைக்கிறதுனால எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை சிக்கி. இதில் எல்லா நியூட்ரியன்ஸுமே இருக்குது. இது வந்து பிள்ளைங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ரவா லட்டு. இது வந்து ரவை, சர்க்கரை இது இருந்தாலே செஞ்சிடலாம். இது பிள்ளைங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இம்ப்ரூவ் ஆக யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பொரி உருண்டை. இது பொரி, வெல்லம் இது இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவும் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தான். குழிப்பணியாரம் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். இதில் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கூட பண்ணலாம். இதோடு கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சத்து மாவு லட்டு. யூஸ்வலாக பிள்ளைங்க வந்து சத்து மாவு கஞ்சி குடிக்க கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி புதுசாக எதனா ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோகோனட் பர்ஃபி. இதில் மெயினே கோகோனட் தான். இதில் வந்து அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட்டு இன்னும் அவங்களுக்கு சேரும். கடைசியாக வந்து ஸ்மூத்திஸ். உங்கள் வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு ஸ்மூத்தி செஞ்சு கொடுங்க. இது அவங்களோட இம்யூன் சிஸ்டம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நான் இதில் சில ஸ்நாக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.